இப்போ தீபாவளிக்கு தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள் வெளியாச்சு அந்த படங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அதை பத்தி பேசுவோமா தீபாவளிக்கு ரெண்டு படங்கள் திரையரங்களை வெளியாச்சு அதில் ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிப்பில் அண்ணாத்தன் பிச்சர் சிவா அவர்கள் வெளி வெளிவந்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் அந்த படம் வந்து வெளியாச்சு இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஒரு திரைப்படம் வந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குல தமிழ்நாட்டில் மட்டுமே வெளியேச்சுன்னா அது அண்ணாத்த படம் தான் இதுவரையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார்ஸ் நடிச்ச எல்லா படமே அறுநூறுலேருந்து ஒரு அறுநூத்தம்பது ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகிறது பெரிய விஷயமா இருந்தது முதல் முறையாக எழுநூறுக்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் அண்ணாத்த படம் வெளியாச்சு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய ஸ்டார் நடித்த படத்தை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நேரடியாக வெளியிடுறாரு ரெட் ஜெயின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது எல்லா திரையரங்கிலும் நேரடியாக நல்ல டேர்ம்ஸ் எடுத்து வெளியிடப்பட்ட அண்ணாத்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஷேரை வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கொடுக்கும் தான் ட்ரீட் விட்டாருங்களா சொல்கிறாங்க இப்போது அந்த படம் எப்படி கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அடுத்ததாக என்ன படம் வந்தது பார்த்தீங்கன்னா அது எனிமி எனிமி படத்தில் விஷால் ஆரியா நடிச்சிருந்தாங்க அந்த படத்தை ஆனந்த் சங்கர் டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்துக்கும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா துபாய் சிங்கப்பூர்னு அந்த படத்தை வந்து பெரிய பொருட்சலில் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் குமார் எடுத்திருந்தார் ரெண்டு பாப்புலர் ஆர்ட்டிஸ்டான விஷால் அண்ட் ஆரியா நடித்தது அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கி இருந்தது ஆனந்த் சங்கர் தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து வந்ததுட்டு அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இப்படி ரெண்டு பெரிய பட்ஜெட் படங்கள் வெளியாகி இருந்தாலும் அண்ணாத்த படத்துக்கு தான் பெரிய லெவலில் நிறைய ஸ்கிரீன்ஸ் கிடைச்சது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுநூறுக்கு மேற்பட்ட ஸ்கிரீனில் அண்ணாத்த படம் வெளியாக இருந்தது கிட்டத்தட்ட எண்ணூத்தம்பது ஸ்கிரீனில் எனவே படம் ரிலீஸ் ஆச்சுன்னு ட்ரேட் பண்ணாங்களே சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு படங்களும் வசூலில் எப்படி பண்ணியிருக்கு

பண்ணியிருக்கின்றது யாருமே மறுக்க முடியாது அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸை வந்து அந்த படம் கொண்டு வந்திருக்கு அந்த படத்துக்கு டிவைடரான ஒரு டாக் பர்டிகுலராக ரிவியூஸ் மத்தியில் நிறைய நெகட்டிவ் டாக்ஸ் இருந்தாலும் ஆடியன்ஸை பொறுத்தவரையும் அந்த படத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோருமே அண்ணாத்த படத்தை வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் நிறைய ஆடியன்ஸ் ஃபீட்பேக் வீடியோலாம் பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா ஃபேமிலிஸ் எல்லோருக்குமே அண்ணாத்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு தான் அவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த ரீசனால் தான் நாலு நாட்களில் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வசூலும் வந்திருக்கு அடுத்ததான் அண்ணாத்த படம் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு வசூல் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று மட்டும் தான் கேரண்டியாக சொல்ல முடியும் வெகு விரைவில் கிராஸ் வசூலில் அந்த படம் நூறு கோடியை தாண்டிடும் அந்த மாதிரி ஒரு வசூல் சாதனைன்றது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா இப்படி இவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப மிக்ஸ்டாக வந்திருக்கு இருந்த போதிலும் ஒரு நூறு கோடி வசூலில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு படம் கலெக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு மிக முக்கிய முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் அது அவருக்கு இருக்கிற மாசன்னு கண்டிப்பாக சொல்வேன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அண்ணாத்த படத்தில் இளமையாக ரொம்ப அருமையாக ஒரு துள்ளலோட நடிச்சிருக்காரு அது எல்லோருக்குமே பிடிச்சிருக்கு எல்லா ரிவியூர்ஸும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா அந்த படத்துடைய கதையில் அவங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ரஜினி சாரினுடைய நடிப்பை யாருமே குறை சொல்லலை அந்தளவு பிரமாதமாக ரஜினி சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு எனக்கும் அந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரஜினி சார் தான் ரஜினி சார் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை வந்து அண்ணாத்த படத்தில் கொடுத்துருக்காரு நம்ம வந்து ஏதோ முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் முன்னாடி எப்படி ரஜினி சாரை பார்த்தோமோ அதே மாதிரி இளமையாக அவரை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை அண்ணாத்த படத்தில் சிவா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதுக்கே டேரக்டர் சிவா அவர்களை பாராட்டணும் அவ்வளோ அருமையாக ரஜினி சாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவ்வளோ பிரமாதமாக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு ரஜினி சார் இந்த ஒரு ரீசனாலே அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு நான் சொல்லுவேன் அண்ணாத்த படத்தினுடைய வசனங்கள் வந்து மிக பெருசாக பேசப்படுது அவ்வளோ அருமையான வசனங்கள் நிறைய வசனங்கள் வந்து காலங்காலமாக பேசப்படும் அப்படிப்பட்ட வசனங்களை வந்து சிவா அவர்களும் அவருடைய குழுவும் பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு நம்ம பாராட்ட சொல்லணும் படத்தை படத்தினுடைய லெங்க்த்தை வந்து கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் இந்த படம் அப்பீலாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் மக்கள் எல்லோருமே இந்த படத்தோட லெங்க்த்தை பற்றி பேசாமல் படத்தை செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது எல்லோருமே பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க ஸ்பெஷலி இந்த படத்தினுடைய மேக்கிங் வந்து பெருசாக பேசப்படுது அவ்வளோ செட் ஒர்க் அவ்வளோ கிராண்ட் மேக்கிங் இந்த படத்தில் இருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எல்லோரும் திரையரங்கு போய் இந்த படத்தை பார்க்குறாங்க அதுதான் அண்ணாத்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஓப்பனிங் ரெஸ்பான்ஸ்க்கான காரணம் நினைக்கிறேன்